வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தமிழகத்தில் April 1 முதல் பூத் ஸ்லிப் விநியோகம் செய்யப்படும் என்றும், மேலும் இதுவரை தமிழகத்தில் 68 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று முதல் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களின் சொத்து மதிப்பு 1,12,00,000 ரூபாயாகவும், அவரது மனைவியின் பெயரில் 2 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்து இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பராமரிப்பு பணியின் காரணமாக பழனி மலைக்கோவிலில் ரோப்கார் சேவை இன்று நிறுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திரிணாமுல் காங்கிரஸ் வேட்பாளர் மஹிபா மேத்ரா அவர்கள் இன்று ஆஜராகுமாறு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியுள்ளது. மதிமுகவிற்கு பம்பரம் சின்னம் ஒதுக்க முடியாது என்று இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. அதிமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து இன்று முதல் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் காரைக்கால் பகுதியைச் சேர்ந்த 33 மீனவர்களை விடுதலை செய்து இலங்கை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள 40 நாடாளுமன்ற மக்களவைத் தொகுதிகளுக்கான வேட்புமனு தாக்கல் நிறைவு பெற்றது. கோவை மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்தார். மைக் சின்னத்தை நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் அறிமுகம் செய்து வைத்துள்ளார். பாமக கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் மற்றும் தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஆகியோர் இணைந்து சென்னை கட்சி அலுவலகத்தில் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டுள்ளனர். மேலும் இதில் மகளிருக்கு 3,000 ரூபாய் உதவித்தொகை உள்ளிட்ட பல வாக்குறுதிகள் இடம்பெற்றுள்ளன. வார இறுதியில் தொடர் விடுமுறையின் காரணமாக சென்னை கிளாம்பாக்கத்தில் இருந்து பல்வேறு ஊர்களுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளது. தமிழகத்தில் 6,23,00,000 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் என்று தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகு அவர்கள் தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் மக்களவைத் தொகுதியில் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் போட்டியிடும் நிலையில், அத்தொகுதியில் ஓ பன்னீர்செல்வம் என்ற பெயருடைய 5 பேர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வருகின்ற ஞாயிறு முதல் கோவையில் தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொள்ள உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. இரட்டை இலை சின்னத்தை முடக்கக்கோரி தேர்தல் ஆணையத்தில் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் மனு தாக்கல் செய்துள்ளார். மேலும் இரட்டை இலை சின்னத்தை முடக்கும் பட்சத்தில் அதற்கு பதிலாக வாலி சின்னத்தை ஒதுக்க வேண்டும் எனவும் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் மனுவில் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் வருகின்ற 30 தேதி வரை வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வாக்களிக்கும் போது செல்போன் எடுத்து செல்லக்கூடாது என்று தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார். மகளிர் உரிமைத்தொகை 1,000 ரூபாயிலிருந்து 1,500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்று அண்ணாமலை அவர்கள் தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பிரச்சாரத்தை தொடங்கும் முன் பாஜக கட்சியின் வேட்பாளர் எல் முருகன் அவர்கள் பன்னாரியம்மன் கோவிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்தார். சென்னை சர்வதேச விமான நிலையத்தில் வருகின்ற 31 முதல் டிஜி யாத்ரா திட்டம் துவங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மக்களவைத் தேர்தலில் திமுக வெற்றி பெற்றால் காஞ்சிபுரத்தில் மருத்துவக் கல்லூரி தொடங்கப்படும் என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 3 அணிகள் தேர்தல் களத்தில் இருந்தாலும், ஆனால் நேரடி போட்டியில் அதிமுக மற்றும் திமுக அணிதான் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார். கோவை மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் கோவை ஆதீனத்தில் உள்ள மருதாச்சல அடிகளாரை சந்தித்து ஆசீர்வாதம் பெற்றார். சென்னையில் இன்று 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 120 ரூபாய் அதிகரித்து 1 சவரன் 49,720 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 80 ரூபாய் 20 பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.